ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான 300 கிராம் போன்லெஸ் பீசஸ் சிக்கனாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 முட்டை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததும் இதை நல்லா நீங்கள் கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே மாவு மாவாக இருக்கும். அதனால் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி இது ஒரு மினிமம் 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம் மசாலாவுக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா இது காரமான மிளகாய். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சில்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் இது 5 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 10-12 பூண்டு எடுத்துருக்கிறேன். இது கூட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நான் இது கலருக்காக சேர்க்குறேன். இதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை 1 பீஸஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தனித்தனியாக போடுங்க சிக்கனு. ஏன்னா நம்ம மாவு சேர்த்துருக்கறனால சிக்கன் எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃப்ரை ஆகும் போது அது தனித்தனியாக வந்துடும். நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிறது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அந்த ரெட் சில்லி பேஸ்ட் எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அது குக் ஆகிருக்கு. இதை இப்போ எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம மற்ற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேற ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கடாய் சூடானதும் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் இதை கம்மி பண்ணனா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகப்படுத்திக்கலாம். இது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் நான் அதை சேர்க்குறேன். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, ரெட் சில்லி கார்லிக் எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, இதை சேர்த்துக்கங்களாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்லிக்கோட பச்சை வாசனை எல்லாமே இதில் இருக்கும். அதனால் இது நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா வதக்கணும். இது 1 நிமிஷமாவது நீங்கள் வதக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அதோடய பச்சை வாசனை எல்லாமே மாறும். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, அதிகமாக விட்டுறாதீங்க. இந்த தண்ணி வந்து நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா கொதித்து அப்படி வத்தி வரட்டும். அதுலேயே நம்மளுக்கு அந்த கார்லிக்கு இந்த ரெட் சில்லியோட எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாம் வெந்தது மாதிரி இருக்கும். இப்போ நான் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால் டேஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமும் வராது. அதே சமயத்தில் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை சேர்க்குறேன். இல்லைனா நான் நார்மலாக வீட்டில் குக் பண்ணும்போது நான் இதை சேர்க்க மாட்டேன். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாவில் சிக்கன் எல்லாமே நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.